வணக்கம். உங்களினுடைய 39வது லெசனுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். லயத்தின் உட்பிரிவுகளாகிய மாத்திரைகளை எப்படி எண்ணுவது, அதிலே உயர்ந்த திறமைகளை எப்படி வளர்த்து கொள்வது, அப்படி லய விடயத்திலே கடினமான பாடல்களை பாடுவதற்கு எங்களை எப்படி தயார்படுத்தி கொள்வது என்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சென்ற வாரம் பார்த்தோம், ஒரே வேகத்திலே லயத்தை போட்டுக்கொண்டு இருந்தாலும் அதற்கு உள்ளே இருக்கின்ற மாத்திரைகளின் வேகங்களை மாற்றி அமைத்து கொண்டு, ஒழுங்காக ஒரு ஒழுங்கில் மாற்றி அமைத்து கொண்டு அதனை கையினாலே தட்டுவது, வாயால் சொல்வது கஷ்டம் என்றதுனால, அதாவது வாயால் வேகமாக சொல்லுவதற்கு எங்களிலே பலருக்கு கஷ்டமாக இருக்கும் என்றதால் கையில் வேகமாக தட்டுவதை. இப்போ வாயால் சொன்னால் என்ன, கையில் தட்டி பார்த்தால் என்ன, எங்களினுடைய மூளைக்குள்ளே பதிந்திருக்கின்ற அந்த கவனிப்பு, அதாவது எங்களோட உள்மூளைக்குள்ளே அல்ல, எங்களினுடைய வெளி மூளைக்குள்ளே இருக்கின்ற கவனிக்கின்ற திறமை, அந்த நாங்கள் வளர்த்து வைத்திருக்கின்ற கவனிக்கும் திறமை, இந்த விடயத்தை அந்த கவனிக்கும் திறமையைத்தான் நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த கவனிக்கின்ற ஆற்றல் கூட கூட எங்களுக்கு பாடக்கூடிய ஆற்றலும், கடினமான கர்நாடக இசை சார்ந்த சினிமா பாடல்களையோ அல்லது உண்மையில் கர்நாடக இசை பாடல்களில் கடினமான ஸ்வரங்கள், ஜதிகள், சொற்கட்டுகள் என்று வருகின்ற பாடல்களையோ நாங்கள் இலகுவாக கஷ்டத்தை அனுபவிக்காமல் ரசித்து பாடக்கூடியவர்களாக உயர்வோம். அப்போ இப்போ வந்து நாங்கள் ஒரு இலகுவான மிருதுவான சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது குத்துப்பாடல்கள் என்று சொல்லப்படுபவற்றை மட்டும்தான் பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று வைத்து கொண்டால், போக போக மெலடி சாங்ஸ், அதுக்கு பிறகு ஸ்வரங்கள் வருகின்ற சாங்ஸ், சொற்கட்டுகள் வருகின்ற சாங்ஸ், ராக ஆலாபனை வருகின்ற பாடல்கள், இப்படி எங்களுக்கு பாடுகின்ற ஆசை இருக்கும். மேலே மேலே அடுத்த பாடல்களை பாடுகின்ற ஆசை, அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இப்படி எங்களினுடைய ஸ்வர மற்றும் அதாவது ஸ்ருதி மற்றும் லய ஞானத்தை வளர்த்து கொள்வதன் மூலம், அந்த ஞானத்தை வளர்ப்பதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும், திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமையை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், குரு சொல்லும் விடயங்களை கேட்டு அது மாதிரி பயிற்சி செய்து பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ அதை விடுத்து ஒரு வழிகாட்டல் இல்லாமல் எங்களோட பாட்டுக்கு பயிற்சி செய்தால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் நிறைய பயிற்சியை செய்வோம் ஆனால் குறைந்த உயர்ச்சியை அடைவோம். அப்போ நிறைய பயிற்சியை செய்து நிறைய உயர்ச்சியை அடைவதற்கு குருவின் அல்லது எந்த ஒரு பாடம் என்றாலும் அந்த பாடத்தின் வழிகாட்டும் ஆசிரியரின் மெத்தடாலஜியை, முறையியலை பின்பற்றி நாங்கள் அந்த பயிற்சிகளை செய்கின்ற போது குறைந்த பயிற்சியிலே நிறைந்த பயனை எங்களாலே அடையக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் குறைந்த பயிற்சி என்று சொல்லப்படுவது மிக சுலபமாக இருந்து சுவிட்சை போட்டுட்டு நாங்கள் அடைவது ஆகாது. அப்போ பயிற்சி எப்படியாயினும் செய்யத்தான் வேண்டும், ஆனால் அதால் வர விளைவுகள், எங்களுக்கு குருவின் வழிகாட்டல் இல்லாமல்
பத்து வருடம் அவ்வளவு பயிற்சியை நாங்கள் செய்து உயர்ற உயர்ச்சியை குருவின் வழிகாட்டலோடு நாங்கள் நான்கு வருடங்களில் அவ்வளவு உயர்ச்சிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான். அப்போ நாங்கள் வழிகாட்டல் இல்லாமல் எங்கட பாட்டுக்கு ஏதோ திரும்ப திரும்ப பாட்டை கேட்டு 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 பாடி பழகிக்கொண்டே இருந்தால் நாங்கள் உயர்ந்து செல்வதற்கு நாள் ஆகும், வருடங்கள் பலவாகும். அப்போ அதை சுருக்கி கொள்வதற்குத்தான் நாங்கள் குருவிடம் அவர் சொல்கிறபடி கேட்டு பயிற்சியை. அப்போ குரு என்பவர் யார்? நாங்கள் எந்த துறையில் பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த துறையில் ஏற்கனவே பல வருடங்கள் படித்து அதுக்கு பிறகு தன்னுடைய அனுபவத்தில் மற்றவர்களுக்கு கற்பிப்பது மூலமும் தானே செய்து பார்ப்பதன் மூலமும் அந்த திறமையிலே தன்னை உயர்த்தி வைத்து கொண்டவர். அவ்வளவுதான். அப்போ அவரிடமிருந்து நாங்கள் அதை கற்று அவர் எப்படி தன்னுடைய குருக்கள்கிட்ட தன்னுடைய ஆசிரியர்கள்கிட்ட கற்றாரோ அதைவிட வேகமாக எங்களை கற்பிக்கும் வகையில் எங்களுக்கு எங்களை முன்னேற்றும் வகையில் ஆலோசனைகளை சொல்லி கற்பித்தல் முறைகளை காண்பித்து படிப்பிப்பார். அப்போ அப்படியான நம்பிக்கையுடன் நாங்கள் கற்றுக்கொண்டால்தான் எங்களாலே அந்த துறையிலே வேகமாக முன்னேற முடியும். அப்படி ஒவ்வொரு துறையும் அப்படி. அப்போ ஒரே ஆள் எல்லா பாடத்துக்கும் குருவாக இருக்க முடியாது. ஒன்றில் மாஸ்டராக இருக்கிறவர் இன்னொன்றில் குழந்தையாகத்தான் இருப்பார். அந்த பாடத்துக்கு அந்த பாடத்தில் குருவாக இருக்கிறவரிடம்தான் செல்ல வேண்டும். அப்போ யார் யாருக்கு எந்த துறையிலே பயிற்சி, கற்றல், அனுபவம், தொழில் பயிற்சி இதெல்லாம் இருக்கின்றதோ அவர் அந்த துறையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் ஆவார். அவ்வளவுதான். அப்போ இதில் இசையில் உண்மையாகவே நாங்கள் இப்போ பாடுறதை விட நல்லா பாட வேணும் என்று நினைத்தால் இந்த மெத்தடாலஜிகளை கேட்டுட்டு பேசாமல் இருக்காமல் இருந்தால் அது பயனளிக்காது. செய்து பார்க்க வேண்டும். ரைட். அப்போ சென்ற வாரம் செய்ததை நாங்கள் திரும்பவும் ஒருக்கா செய்து பார்க்கிறோம். என்னண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி இதை போஸ்ட் பண்ணி விட்டுட்டு வீடியோவை நீங்களும் உங்களோட பாட்டுக்கு செய்து பார்க்க வேண்டும். அப்போ அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப நீங்கள் அதனை செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு அனுபவமாக அந்த திறமை உங்களுக்குள்ளே அதிகரித்து கொண்டிருக்கும். அனுபவம் என்றால் என்ன? நாங்கள் ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சரியாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு செய்யும்போது அது சிறு சிறு தவறுகளை கொண்டே செய்யப்பட்டு கொண்டே இருப்பது. அதாவது நாங்கள் சரியாக செய்யணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதிலே தவறு செய்து கொண்டே இருப்போம். எங்களை அறியாமல் தவறு வரும், எங்களால் முடியாமல் தவறு வரும். அப்போ நாங்கள் நினைப்போம் இப்படி தான் செய்யணும், ஒரு பாட்டை கேட்டுட்டு அது மாதிரி தான் பாடணும் என்று நினைப்போம். ஆனால் அது மாதிரி வராது. பாடும்போது கேட்குறது ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதையே திரும்ப பாடுற போது அப்படித்தான் பாட நினைப்போம். ஆனால் அது மாதிரி எங்களோட வாயில் வர்றது எங்களுக்கு கேட்காது. அப்படி என்றால் அங்கே என்ன நடக்குது? எங்களோட மூளை இன்னொருவர் பாடியதை கேட்டு அது மாதிரி விளங்கி கொள்ளுவதற்கு உரிய திறமையை அடைந்து விட்டது. நீங்கள் பயிற்சி செய்து அடைந்து கொண்டீர்கள். பயிற்சின்றா பாடித்தான் பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு மொழியை கேட்கும்போது கேட்டல், அதுக்கு பிறகு பேசுதல், லிசனிங் ஸ்பீக்கிங். அப்போ கேட்டாத்தான் பேச முடியும். அப்போ நீங்கள் இதுவரைக்கும் பாடவில்லை அல்லது வாய் திறந்து ஒரு
பாட்டியில் போய் எங்கேயுமே வெளியிலே பாடவில்லை, வீட்டுக்குள்ளே பாத்ரூமுக்குள்ளே முணுமுணுத்தது தான் நீங்கள் இதுவரைக்கும் என்றாலும், நீங்கள் காதினாலே பல பாடல்களை கேட்டு ரசித்திருப்பீர்கள். அந்த திறமை, அப்போ ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் என்றால் கேட்டால்தான் பேச முடியும். சோடி சோடியாக இணைக்கப்பட்டுள்ளது. கேட்டால்தான் பேச முடியும், படித்தால் வாசித்தால் தான் எழுத முடியும். அப்போ இந்த ரெண்டும் சோடி சோடியாக தொடர்பு பட்டுள்ளன ஒன்றோடு ஒன்று. ஆகவே இசையிலையும் அப்படித்தான், நீங்கள் நிறைய கேட்கும்போது அதனை பாட முடியும், ஆனால் ரசித்து கேட்கும்போது பாட முடியும். ரசித்து நீண்ட காலம் கேட்டால், போன கிளாஸில் பார்த்தோம், ரசித்து நீண்ட காலம் கேட்டால்தான் ஒரு பாட்டை சரியாக பாட முடியும். ஆனால் அதனை படித்து ஒரு குருவிட்ட விளங்கி கொண்டு, அதன் உட்பிரிவுகளை விளங்கி கொண்டு, லயத்தையும் ஸ்ருதியையும் லயத்தையும் விளங்கி கொண்டு பாடினால் ஒரு 5 தடவைகள் கேட்ட பின்னர் அந்த பாடலை எங்களாலே பாட முடியும், சரியாக பாட முடியும். இப்போ நீங்கள் எவ்வளோ காலமும் வாய் திறந்து பாடியது குறைவாக இருந்தாலும் கூட காதினாலே கேட்டு ரசித்தது அதிகமாக இருக்கும். ஆகவே கேட்கின்ற இசையை கேட்டால் ஒரு திறமை. எப்படி ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கில் அந்த லாங்குவேஜை கேட்டு விளங்கி கொள்ளுதல் ஒரு திறமையோ, அதுக்கு பிறகுதான் அதை திரும்ப வாயினாலே பேச முடியும், அது இன்னொரு திறமையோ, அதே போல் இசையை கேட்டு விளங்கி கொள்ளுதல் ஒரு திறமை, அதனை திரும்ப பாடுதல் இன்னொரு திறமை. அப்போ நீங்கள் கேட்டு 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 நல்லா விளங்கி வைத்திருந்தால், ரசித்து நீங்கள் பாடுறபோது உங்களுக்கே தெரியுமோ இந்த இடம் நான் கேட்டது மாதிரி நான் பாடவில்லை என்றது. நீங்கள் விளங்கி கொள்ளாமல் கேட்டு 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 எவ்வளவு கேட்டிருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற திறமையை வளர்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அப்படி கேட்கின்ற திறமை வளர்ந்திருக்காவிட்டால் நீங்கள் பாடும்போது ஒரு பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு அது அது மாதிரியே பாடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அது மாதிரி நீங்கள் உண்மையில் பாடியிருக்க மாட்டீங்க. மற்றவை சொல்லுவினம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை, நீங்கள் வேறு என்னமோ பாடுறீங்கள், அந்த பாட்டில் வேறு என்னமோ இருக்குண்டு என்று பலரும் சொல்ல கேட்பீர்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், உங்களினுடைய கேட்டல் திறமை இன்னும் வளர வேண்டும். லிசனிங் ஸ்கில்ஸ், மியூசிக் லிசனிங் ஸ்கில்ஸ் இன்னும் வளர வேண்டும். இசையை கேட்டு அதிலே உயர்வு தாழ்வு, தாளத்தின் எண்ணிக்கைகள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற திறமை வளர வேண்டும். அது வளர்ந்தால்தான் அதுக்கு பிறகு ஒரு பாட்டை கேட்பீங்கள், திருப்ப பாட முயற்சி செய்வீங்கள், ஆனால் நான் கேட்கறது மாதிரி நான் பாடுறது இல்லையே, வேறு மாதிரி இருக்குது என்று நினைக்க உங்களுக்கு தோன்றும். அப்போ ஆக திறமை குறைவாக இருக்கும்போது என்ன தோன்றும், நான் பாடுறதெல்லாம் சரி மாதிரியே தோன்றும். ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு சேர்ந்து பாடுவீங்கள், நீங்கள் பாடுறது அவர் பாடினா அதே மாதிரியே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோன்றும். ஆனால் கேட்குறவர்கள் ஐயையோ போதும் போதும் அங்கால பாத்ரூமுக்கு போய் நின்று பாடுங்கோ, எங்களை தொல்ல பண்ணாதேங்கோ என்பார்கள். உங்களுக்கு நான் அதில் இருக்கிற அதே மாதிரி தானே பாடுறேன், இவர்களெல்லாம் பொறாமையினால் இப்படி சொல்லுகிறார்கள் என்று நாங்களே சலித்து கொண்டு சென்று விடுவோம். அதுக்கு பிறகு பாடுறதை நிறுத்தி விடுவோம். எல்லாரும் வேண்டாம் வேண்டினா என்னதுக்கு வந்து தேவையில்லாத வேலை. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், அந்த பாட்டில் லிசனிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நீங்கள் பயிற்சி அதில் அடைந்தது போதாது. அல்லது லிசனிங் ஸ்கில்ஸில் நீங்கள் தனியாக இருந்து கேட்காமல் ஒரு பாட்டை கேட்கும்போது கூட ஒரு குரு ஆசிரியர் வழிகாட்டியை வைத்து கொண்டு ஒரு பாட்டை கேட்டு, ஓ இந்த பாட்டில் இந்த இடம் கூடுதா. இப்போ எல்லாம் சில மாணவர்கள் பிரத்யேக வகுப்புகளிலே கேட்கிறீர்கள், இந்த பாட்டை போட்டுட்டு அந்த இடத்துல கூடுதா குறையுதா சார், இந்த இடத்துல வேகமாக பாடணுமா, இந்த இடத்துல ஸ்லோவாக பாடணும், நான் சொல்கிறது சரியா, இந்த இடத்துல திடீரென்று வேகம் அதிகரிக்குது, வேகம் அதிகரிக்கிறதுனா என்ன, அது தாளம் பற்றிய விடயம், லயம் பற்றிய விடயம்,
லயத்துக்குள்ளே இருக்கிற மாத்திரைகளை பற்றிய விடயம். நாங்கள் அதைத்தான் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்போ திடீரென்று இந்த இடத்துல வேகம் அதிகரிக்கிறதா என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த லயம் மாறாது, லயத்துக்குள்ளே இருக்கின்ற மாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றதா என்பது தான் உங்களுடைய கேள்வி. அப்போ என்ன எல்லாம் அங்கே பாட்டிலே உங்களுக்கு தோன்றுகின்றதோ அதை வாயினாலே சொல்லி விளங்கப்படுத்தக்கூடிய விடயம்தான் நாங்கள் இப்போ பயிற்சி செய்து கொண்டு இருக்கும் விடயம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாடுறாரா, இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக பாடுகிறாரா, இந்த பாட்டு வேகமான பாட்டா, குத்துப்பாட்டுக்குள்ளே இந்த பாட்டு வருமா, இந்த பாட்டு மெலடி சாங்குக்குள்ளே வருமா, மெலடி என்றால் என்ன, உண்மையாக மெலடி சாங் என்றால் சினிமா பாடல்களில் இது மெலடி சாங், இது குத்துப்பாட்டு என்றெல்லாம், இது கிராமிய பாடல், அது நாட்டு ஃபோக் சாங் மாதிரி டைப்பில் இருக்குது, இது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற சாங் என்றெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம், அதுக்காக நாங்கள் அப்படி சொல்வதற்கு எங்களை சொல்ல வைக்கின்ற இயல்புகள் அங்கே என்னென்ன இருக்கின்றன அந்த பாடலிலே என்றெல்லாம் நாங்கள் நீங்களாகவே விளங்கி கொள்வதற்கு ஒரு பாட்டை கேட்டோன்னே. இந்த ஸ்ருதி லயம் பற்றிய பயிற்சியின் உயர்ச்சி முக்கியமாகின்றது. அந்த பயிற்சியின் ஆரம்ப கட்டத்திலே இந்த பிரிவுகளை எல்லாம், இது நாட்டார் பாடலா அல்லது இது வெஸ்டர்ன் மியூசிக் டைப்பில் இருக்கிற சினிமா சாங்கா என்றெல்லாம் புரிந்து கொள்கிற ஆற்றல் எங்களுக்கு வராது. திரும்பவும் திரும்பவும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை பேசாமல் கேட்டுட்டு சந்தோஷமாக போகிறதுனாலையும் உங்களுக்கு எந்த உயர்ச்சியும் இருக்காது. இதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். இந்த அரமணத்தியாலும் இதை கேட்டுட்டீங்களா போல செல்லுவதல்ல, சென்றால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் அரமணத்தியாலும் இதை கேட்டீங்கன்னா ஒருக்கா தானே செய்து காட்டினார். ஒருக்கா செய்து காட்டினார் யார், பல தடவைகள், பல மணி நேரங்கள், பல நாள்கள், பல மாதங்கள் இதை செய்து செய்து உழைத்த அந்த அனுபவ வாயிலாக ஒன்றை செய்து காட்டினார். நீங்களும் அவ்வளவு அனுபவத்தை அடைந்த பின்னர் இப்படி ஒன்றை செய்து காட்டி போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்போ நீங்கள் அந்த பயிற்சியை அடைய வேண்டுமெனில் நீங்கள் அத்தனை மனத்தியாலும் அதனை திரும்ப திரும்ப செய்து, திரும்ப திரும்ப சும்மா செய்து கொண்டிருப்பதில்லை, அதனை என்ன பிழை விடுகிறோம், சரியாக செய்கிறோமா, அப்போ எங்களை சரிபார்ப்பதற்கு யார் முன்னுக்கு இருக்கிறது, அதுக்கு தான் மெட்ரோனோமா கொண்டு வைக்கிறது. அதோடு சேர்ந்து தட்ட எங்களுக்கு முடியுதா, அது மாதிரியே தட்ட முடியுதா, சரி அது மாதிரி தட்ட முடியல என்றால் அதோடு சேர்ந்து சேர்ந்து முயற்சி திரும்ப திரும்ப செய்ய முடியுமாக வரும். சரி அதோட தட்ட முடியுதோ இல்லையோ ஒன்று விளங்குது இல்லை, இது அந்த முதலாவது நிலைமை. அது ஒரு பாட்டை இல்லை, ரெண்டாவது நிலை விளங்குது இல்லை என்றது ரெண்டாவது நிலை. அப்படித்தான் இருக்குது, நான் நல்லாவே செய்கிறேன்ன்றது ஆக முதல் நிலை. அப்போ ஒரு பாட்டை கேட்குற போது அது மாதிரி தானே பாடுறேனே நீ எல்லாரும் அப்படி இல்லைன்னு சொல்லினோம், இது ஆக ஆரம்ப நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இசை ஆற்றல் என்றது அர்த்தம், அதாவது இசை தொடர்பான திறமைகள் ஆரம்ப நிலையில் இருக்கின்றன. அதுக்கு பிறகு நான் பாடுறது சரியோ பிழையோ தெரியல, அதில் இருக்கிற மாதிரி பாடுறேனா அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக பாடுறேனான்னு தெரியுது இல்லை, சரி மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி தான் பாடுற மாதிரியும் இருக்குது. இன்னொரு முறை யோசித்து பார்த்தா இல்லை அது மாதிரி இல்லை, நான் இதை வித்தியாசமாக பாடுறேன் மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் உயர்ந்துட்டீங்கள்ன்னு அர்த்தம். இசை திறமைகளிலே பயிற்சி செய்து, பயிற்சி திரும்பவும் சொல்லுகிறேன், பாடியோ கையால் தட்டியோ பார்க்குறது, செய்து பார்க்குற பயிற்சி, அதாவது பாடும் பயிற்சி, பேச்சு பயிற்சி மாதிரி, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். அப்போ லிசனிங் ஸ்கில்ஸை நீங்கள் கேட்டு அப்போ அப்படி அடைந்திருந்தால், உங்களை வளர்த்து கொண்டிருந்திருந்தால், இப்படி இந்த லிசனிங் ஸ்கில்ஸ் கூட கூட இந்த திறமை பாடாமல் இருக்கவே கூடிக்கொண்டு போகும், அது சரி. அப்போ அப்படி உண்மையிலே நீங்கள் லிசனிங் ஸ்கில்ஸை பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்களேண்டா, கேட்டு ரசித்து கொண்டு போட்டுட்டு நித்திர கொள்வது, சமைக்கிறது, படிக்கிறது, காலாட்டி கொண்டதையும் போட்டுட்டு, இதல்ல, அதை உன்னிப்பாக அவதானித்து அதுக்குள்ளே எந்த மியூசிக் எப்படி போகுது, இதை நான் ஒருவேளை திரும்ப பாடுறேன்டா சும்மா வாயில் முன்னு கேட்கல, எப்படி அதை பாடுவேன், இப்படியெல்லாம் சிந்திச்சு அது மாதிரி இருக்குதா நான் பாடுறது, அது மாதிரி இருக்குதா நான் பாடுறதுண்டு திரும்ப திரும்ப சரி பார்த்து கொண்டே போவது. அப்போ அனுபவம் என்பது என்ன,
தோல்வி அடைந்து நாங்கள் அதற்கு பிறகு அந்த முயற்சியிலே வெற்றி அடைந்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த ஸ்டெப்பை விட அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நாங்கள் முயற்சி செய்து அதிலே பயிற்சி செய்து அந்த பயிற்சியிலும் தோல்வியை அடைந்து தோல்வியை தொடர்ந்து பல தடவைகள் முயற்சி செய்த பின்னர் வெற்றியை நோக்கி பயணம் செய்து அதுக்கு பிறகு உறுதியான வெற்றி அந்த நிலையில் அடைந்து இப்படி எங்களை ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்த்தி செல்வோமானால் அதுக்கு பேர் தான் அனுபவம் வாயிலான உயர்ச்சி, அனுபவம் வாயிலான கல்வி. அப்படி இல்லை, நான் மிகவும் அனுபவசாலி, 105 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னால் அது அனுபவசாலி அல்ல. அவர் தான் வாழ்ந்த காலத்துக்குள்ளே ஒரு விஷயத்தில் எத்தனை தடவை முயற்சி செய்து தோற்று அதுக்கு பிறகு வெற்றியடைந்தார் என்றதிலேதான் அவர் அனுபவசாலியா இல்லையா, சும்மா வாழ்ந்தாரா என்றது தங்கியிருக்குது. நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கவே இல்லை. பிறந்ததிலிருந்து எல்லாம் இன்பம், மிக ஏராளமான சொத்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீடு காலத்திலிருந்து விட்டுட்டு போயிருந்தார்கள். எல்லாத்தையும் சும்மா இருந்து சாப்பிட்டு அதில் போய் சுற்றி கதை பேசி சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு வந்து படுத்து நித்திர கொண்டு டிவி பார்த்து இப்படியே நான் வாழ்ந்து முடிச்சு விட்டேன்டா. வாழ்க்கையிலே அனுபவத்தையே நான் பெறவில்லை என்ற அர்த்தம். என்னால் மற்றவர்களுக்கு ஒரு ஆசிரியனாக எந்த ஒரு பாடத்திலும் என்னால் இருக்க முடியாது என்பது அர்த்தம். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் கல்வி கற்கிறோம், பயிற்சிகள் எடுக்கிறோம் என்றதும் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் பயிற்சிகள் எடுத்து உழைச்சி மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்வது வாழ்க்கையின் ஒரு காலம். அதாவது ஒரு காலம்ண்டா, 10 வருஷம் மகிழ்ச்சியாக வாழவும் பிறகு கவலையில் 10 வருஷம் வாழவும், அதல்ல. ஒவ்வொரு செகண்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு நாளை 3 பிரித்து கொள்வோம். 8 × 8 × 8 8 × 3 8 hours ஸ்லீப்புக்கு, 8 hours ஒர்க்குக்கு அல்லது கற்பதற்கு அல்லது முயற்சி செய்து தோல்வி அடைவதற்கு. 8 மணித்தியாலம் நாங்கள் எல்லாமே எந்த முயற்சியும் செய்யாமல் மகிழ்ச்சியாக ரசித்து நாங்கள் விரும்பிய உணவை உண்பது. கடமைக்கு காலமை சாப்பாடு சாப்பிட்றோம், மத்தியான சாப்பாடு சாப்பிட்றோம் என்று சாப்பிட்றது இதில் வராது. அது விரும்பிய உணவை உண்பதல்ல. அப்போ உண்மையாக இப்போ ஒரு இன்றைக்கு இரவு தான், ஆனால் ரைஸ் அண்ட் கறி சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ ரைஸ் அண்ட் கறி செய்து சமைச்சு நாங்களே சாப்பிடுவது, அது உண்மையிலே மகிழ்ச்சியாக நாங்கள் வாழும் அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ளே வரும். அப்போ அப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழுவதற்கென்று 8 மணித்தியாலத்தை தான் ஒதுக்க வேண்டும். மிச்சம் 8 மணித்தியாலம் நாங்கள் பயிற்சி செய்து முயற்சி செய்து கற்று வேலையை போகிற இடத்துல வேலையை செய்து உழைச்சி இப்படி எங்களை முயன்று எங்களால் முடியாத விடயங்களை நாங்கள் மேலதிகமாக முயன்று தோற்று அதிலே அதுக்கு பிற வெற்றியை நோக்கி பயணம் செய்யும்போது எங்களினுடைய திறமைகள் மேலே உயர்ந்து கொண்டிருக்கும். அப்படி உயர்ந்த திறமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ நாங்கள் 8 மணித்தியாலத்தில் எடுத்த சம்பளத்தை அதுக்கு பிறகு 6 மணித்தியாலத்தில் எடுக்கின்ற திறமையை நாங்கள் அடைந்து விடுவோம். அதுக்குரிய பதவி உயர்வை அடைவோம். அல்லது இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் எங்களை கூப்பிடும், நிறுவனம் எங்களை கூப்பிட்டு அங்கே வேலை தந்துடும். இப்போ மணித்தியாலத்துக்குரிய சம்பளம் அதிகரிச்சிடும். இது எப்படி இந்த மணித்தியாலத்துக்குரிய சம்பளத்தை அதிகரிக்கலாம், நாங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்கிற 8 hoursஸால் அடைய முடியாததை. கஷ்டப்பட்டு நாங்கள் தோற்று தோற்று வெற்றி அடைந்த 8 மணி நேரம் அதுதான் எங்களை எங்களோட சம்பள உயர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும். அதுக்கு பிறகு அந்த கம்பெனியை நாங்களே ஒரு அதே மாதிரி ஒரு கம்பெனியை நாங்களே போட்டு நாங்கள் மற்றவர்களை மேற்பார்வை செய்து கொண்டு நாங்கள் இதுக்கு முன்னர் கை நீட்டி சம்பளம் வாங்கிய போது ஒரு பெரிய அரச வேலை மினிஸ்டர் ஜனாதிபதியுண்டா கூட கை நீட்டி அவர் அரசாங்கத்தில் சம்பளம் வேண்டவர் தான். அப்போ
அரசாங்கத்திட்ட சம்பளம் வேண்ட அந்த வேலைகளை விடுத்து நாங்களே அதை உருவாக்கி கொள்ளும்போது நாங்கள் 85% அதிகமாக நாங்கள் உண்மையாகவே எங்களுக்கு அந்த தொழிலில் திறமை இருந்து நாங்கள் ஆஃபீஸை விட்டு விலகி வந்து சொந்தம் ஆஃபீஸ் போட்டால் நாங்கள் அதிகமாக 85% உழைப்பை அதிகரிக்க முடியும். அதாவது 15,000 நாங்கள் சாலரி எடுத்திருந்தால் 100,000 அதாவது 1,00,000 அப்படி சாலரியை எங்களால் எடுக்க முடியும். அப்போ ஆஃபீஸில் 5,000 எடுத்துக்கொண்டிருந்தால் நாங்கள் அது 15% இருந்தால் அப்போ 100% எவ்வளவு என்று பார்த்து அவ்வளவு சாலரியை எங்களால் அந்த விஷயத்தையே சொந்த தொழிலாக்கினால் எங்களால் அடைய முடியும். ஆனால் இது லாபம் அல்ல, நாங்கள் அடைகிறது மொத்த வருமானம், திரட்டிய வருமானத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு பிறகு அதில் இந்த ஆஃபீஸுக்குரிய செலவினங்கள் போக மிஞ்சும் லாபம். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 65% மொத்தத்தில் பொந்தி 15% லாபத்தை சம்பளமாக எடுத்திருந்தால் சொந்தமாக அதே தொழிலில் உண்மையாகவே நாங்கள் திறமையை வளர்த்து கொண்ட பிறகு எப்படி வளர்த்துக்கொள்கிற திறமையை? ஆஃபீஸில் தோற்று முயற்சி செய்து வெல்லுறது. ஸ்கூலில் படிக்கும்போது எக்ஸாமில் தோற்று இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அதுக்கு தான் வைக்கிறது. அதிலே தோல்வி அடைஞ்சு குறைய மார்க்ஸ் வந்துடுது, அப்புறம் கூட மார்க்ஸுக்கு படிக்கிறது. ஒவ்வொரு நாளும் வகுப்பில் மாஸ்டர் கேள்வி கேட்கறது அதற்கு தான். அன்றைக்கு தோற்றால் அடுத்த நாள் வெல்லோணும் என்று திருப்பி வீட்டை போய் படிக்கிறது. படித்து வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறது. தோற்று வெற்றியை நோக்கிய பயணம். தோற்கவே இல்லைன்னா நாங்கள் உண்மையிலே அனுபவமே எங்களுக்கு வராதுன்ற அர்த்தம். நாங்கள் கொஞ்சம் கூட உயரவில்லை என்ற அர்த்தம். நாங்கள் தோற்காமல் எடுத்தோன்ன வேண்டுட்டோம்டா ஒரு விஷயத்தில். ஒருவேளை தற்செயலாக இப்போ காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போலன்ற மாதிரி, காகமும் தண்ட பாட்டுக்கு போயிருக்க பனம்பழமும் அந்த நேரம் விழுது, காகம் இருந்துதான் பனம்பழம் விழுந்துட்டுதுன்னு நாங்கள் நினைச்சு கொள்ளுவோம். அப்போ காகம், நான் பெரியாள், நான் வந்திருக்க அந்த பெரிய பனம்பழமே விழுது ஐயா அப்படின்ட்டு பெருமை, வீண் பெருமை அடைந்து கொள்ளும். அப்போ அது மாதிரி இல்லாமல் தற்செயலாக சரி வந்தால் இன்னொரு முறை செய்து பார்த்தா பிழைச்சிடும். அதுக்கப்புறம் எத்தனை தரம் செய்தாலும் பிழைச்சி கொண்டிருக்கும். திருப்பி எப்போ சரி வரும்னு எங்களுக்கே தெரியாது. அப்படி ஏதாவது நாங்கள் செய்து சரி வந்தால் நாங்கள் அதோட முடித்து கொள்ளக்கூடாது. அப்போ உண்மையாகவே செய்து எத்தனை தரம், 5 தரம், 3 தரம் செய்கிறோம், சரிதான் வருது. அதுக்கு பிறகு அதில் மெனக்கெடக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில், அடுத்த லெவலை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்போ அடுத்த லெவலை நோக்கி நாங்கள் கூடின ஸ்கில்ஸை நோக்கி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அப்போ திரும்பவும் செய்து பாருங்கோ. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இப்போ கொஞ்சம் வேகத்தை நாங்கள் மாற்றி செய்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் இப்படியே கைதட்டினா வேகமாக தட்டு இல்லாது. முன்னைய வகுப்புகளில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்படியும் மாறி தட்ட வேணும். ஏன்னா ரெண்டையும் எடுக்கணும். 1க்கு தான் இங்கே தட்டணும், மிச்சம் 2, 3, 4 எல்லாம் இங்கே தான். இப்போ சரி, இது ஆக வேகம் கூடி போச்சு, முடியல. அப்போ தட்டின வேகத்தை விட ஸ்லோவாக தட்டணும். தட்டினது நல்லா இருக்குது, சரி வருதுன்னா திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு திறமை அதிகரிக்காது. அதுதான் தேவையில்லாத ஹார்ட் ஒர்க் என்று சொல்லுவோம். ஸ்மார்ட் ஒர்க் அல்ல அது. ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா செய்ய வருது, அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்து போட்டு எங்களுக்கு பயிற்சி அதிகரித்து கொண்டிருக்குது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. உடற்பயிற்சி செய்யும்போது கூட அப்படித்தான், யோகா செய்யும்போது கூட அப்படித்தான். ஒரு ஆசனம் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்குது, செய்யக்குள்ள
எங்கேயுமே உடம்பில் பிடிச்சி தசைகள் இழுபடுற மாதிரியோ உள்ளுக்கு முறுக்கு படுற மாதிரியோ கஷ்டமாகவோ இல்லை, வேலை ஈஸியாக செய்யப்படுது. செய்துட்டேன் ஏண்டா, அந்த ஆசனத்தாலே அதுக்கு மேலே எங்களுக்கு பயனில்லைன்ற அர்த்தம். அப்போ எதை நாங்கள் கஷ்டப்பட்டு அடைந்து அடுத்த முறை ஆசனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரே ஆசனங்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு அதில் எங்களுக்கு வேலை ஈஸியாக எங்களுக்கு அந்த ஆசனத்தில் அமர முடியுது. இப்போ சவாசனம் என்றால் அது ஈஸியாக தான் எல்லாருக்கும் இருக்கும். அது வேறு, அது ரெஸ்ட் எடுக்கிற டைம். அப்போ உண்மையாகவே யோகாவை செய்கிற போது வளைந்து அல்லது உடலை வருத்தி செய்கிற போது அதில் எங்களுக்கு உடம்புல அதில் வலி தெரிந்து கொஞ்ச நேரத்தில் அப்பாடா அதிலேருந்து மீண்டு வரணும் என்று எங்களுக்கு தோன்றினா தான் நாங்கள் உண்மையாகவே யோகா எங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். பயன் என்றால் என்ன? எங்களோட உடம்பையும் மனதையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அப்போ அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் யோகாவை செய்கிற போது கூட பயனில்லாததை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அது சுகமாக ஈஸியாக வந்ததுக்கு பிறகு அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால், ஆனால் அந்த யோகாவை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம்டா செய்யலாம். அதாவது ஒரு நாளை மூன்றாக பிரிப்பதாக பார்த்தோம். 8 மணித்தியாலம் தூங்குறது, 8 மணித்தியாலம் கஷ்டப்பட்டு வேலை செய்து படித்து எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது அல்லது உழைத்து கொள்வது, காசை கஷ்டப்பட்டு வேலை செய்து 8 மணித்தியாலம் மகிழ்ச்சியாக வாழுவது. அப்போ இந்த யோகா உங்களுக்கு சுகமாக இருக்குது, அதில் கஷ்டமே இல்லை. அந்த பயிற்சி ஒரு ஆசனம், சில ஆசனங்கள் என்றதுக்கு பிறகு அந்த ஆசனங்களை நீங்கள் செய்யும் நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுற 8 ஹவர்ஸுக்குள்ளே வரலாம். ஆனால் உங்களை வளர்த்து கொள்ளுகின்ற அந்த கஷ்டப்பட்டு உங்களை உயர்த்துவதற்காக நீங்கள் போராடுகின்ற அனுபவம் வர வேண்டும் உங்களோட வாழ்க்கையில் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த 8 ஹவர்ஸுக்குள்ளே அது வராது, அதுக்குள்ள அதை சேர்க்க முடியாது. அப்போ நீங்கள் யோகா சுகமான யோகாவை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செய்தால் அதை கணக்கு எடுக்கணுமெங்க. இந்த நான் மகிழ்ச்சியாக எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துக்குள்ளே அதை வச்சுக்கொள்ளணும். அப்போ அங்கால 8 ஹவர்ஸுக்குள்ளே நான் உழைக்கிறது, அதாவது எனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் முயன்று என்னை உயர்த்தி கொள்ளும் விதமான வேலைகளை அந்த நேரத்தில் 8 ஹவர்ஸில் செய்யணும். அப்போ இந்த 8 8 8 8+8+8 நாங்கள் வாழாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை வென்று கொண்டு செல்வார்கள். நாங்கள் அவர்களை விட ஒன்று உழைப்பிலே வசதியிலே குறைந்தவர்களாக இருப்போம் அல்லது உடல் நலத்திலே குறைந்தவர்களாக இருப்போம். எது? அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் 8 ஹவர்ஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் மீன்ஸ் எங்களுக்கு பிடித்தவற்றை செய்வது, எங்களுக்கு பிடித்தவற்றை செய்வது ரெஸ்ட் தான். அப்போ அந்த நேரத்திலே நாங்கள் அதை குறைத்து கொண்டால் எங்களுடைய மனநலம் பாதிக்கப்படும். மனநலம் பாதித்தா எங்களோட முகத்தின் பொலிவு குறையும், கண் ஒளி மங்கி உள்ளுக்கு போகும், சிரிப்பு முகத்தில் இருக்காது, புன் சிரிப்பு எப்போவுமே அழுத மாதிரியே இருக்கும். அப்படி இருந்தாலும் நாங்கள் மிச்ச வேலை செய்கிற படிக்கின்ற 8 ஹவர்ஸை அது பாதிக்கும். ஒரே நித்திரதும் அந்த நேரமும் வெறுப்பாக இருக்கும், எந்த நேரமும் படிக்கிறதா என்று வெறுப்பாக இருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் அந்த என்ஜாய் பண்ணுற 8 ஹவர்ஸும் குறையக்கூடாது. அப்போ மற்ற வேலை செய்கிற 8 ஹவர்ஸ் குறைஞ்சால் என்ன நடக்கும்? நாங்கள் இருக்கிறத வச்சுக்கொண்டு சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு கீழே இருப்பவர்கள் எங்களை மேலே முந்தி 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 ப்ரொமோஷன் வாங்கி போய்கொண்டே இருப்பார்கள். இதுதான் நடக்கும். அப்போ இப்படி எது ஒன்று கூடினாலும் குறைந்தாலும் சமநிலை எங்களோட வாழ்க்கையில், நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னிலையில் தோற்று கொண்டிருப்பவர்கள் மாதிரி எங்களை நினைக்க தோன்றும். ஆகவே இதெல்லாத்தையும் புரிந்து கொண்டு பயிற்சியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து செய்து அதிகரித்து கொண்டு திறமையை அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போ முதல்ல பார்த்திருந்தோம் எனது திறமை ரொம்ப குறைவாக இருக்கிற ஆரம்ப நிலையில் நாங்கள் பயிற்சி நிறைய செய்ய வேண்டிய நேரத்தில் கேட்குற பாட்டை அப்படியே நாங்கள் பாடுற மாதிரி எங்களுக்கு தோன்றும். அடுத்த படிநிலை கொஞ்சம் உயர்ந்தால் எங்களோட திறமைகள், இசைத்திறமைகள், நாங்கள் பாடுவது சரியா பிள்ளையா என்ற மாதிரி சந்தேகம் ஏற்படும். யார்ட்டி அதை கேட்கணும் போய், நான் பாடுறது சரி மாதிரியும் இருக்குது பிள்ளை மாதிரியும் இருக்குன்ற சந்தேகம் ஏற்படும். அப்போ இந்த முதலாவது நிலையில் நாங்கள் ஒரு ஆசிரியரை குருவையும் தேட மாட்டோம், நாங்கள் பாடுறதெல்லாம் சரி மாதிரி எங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது நிலையில் தான் நாங்கள் ஆசிரியர் வேண்டும், எங்களுக்கு இந்த டவுட்டை தீர்த்து விடுறதுக்கு என்று ஃபீல் பண்ணுவோம்.
அப்போ இந்த ரெண்டாவது நிலை இருக்கின்ற ஆசிரியர் தான் நீங்கள் ஆசிரியரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் பாடுறது சரியோ பிள்ளையோ தெரியுதில்லை. மூன்றாவது நிலை, நான் பாடுறது உண்மையாக இந்த இடங்களில் பிள்ளை தான், அங்கே பாடுற மாதிரி இல்லை, ஆனால் அந்த சரியாக என்னால் பாடவும் முடியதில்லை. இது இன்னும் உயர்ந்த நிலை. இதுக்கு ஒரு ஆசிரியரனுடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவை என்று நினைக்கிறது மூன்றாவது உயர்ந்த படிநிலை. நான்காவது, பல இடங்களிலும் நான் பாடுவது சரி, அது மாதிரியே தான் பாடுறேன், சில இடங்களில் மட்டும் தவறாக பாடுகிறேன், ஆனாலும் அதில் பாடுறது மாதிரி எனக்கு திரும்ப விளங்கி கொண்டு பாடுவதற்கு என்னால் முடியதில்லை. இது நான் அடுத்த உயர்ந்த படிநிலை. ஐந்தாவது நிலை, அங்கே என்னத்தை கேட்குறனோ, என்ன கஷ்டமான பாட்டாக இருந்தாலும் அதே மாதிரி திரும்ப பாடுகிறேன், அதை என்னாலேயே உறுதிப்படுத்த முடிகின்றது. இன்னொரு ஆசிரியர் எனக்கு வந்து அதை உறுதிப்படுத்த தேவையில்லை. இது ஐந்தாவது நிலை. இந்த நிலைகளை வைத்து கொண்டு தான் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டின் கிரேட் எக்ஸாம்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு அடுத்த நிலை, ஆறாவது நிலை, ஏழாவது நிலை மேலே இருக்குது. அப்போ இது என்ன, நாங்கள் படிக்கிறது சரி, கேட்குறபடி அப்படியே பாடுறோம், பிறகு என்ன, பிறகு இன்னொரு ஆசிரியர் வேண்டும். ரைட். இந்த யூனிவர்சிட்டியில் எடியூகேஷனை பார்த்துருப்பீங்கள், டிகிரி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு, விஞ்ஞானியாக வருவதற்கு அல்லது ஒரு பேராசிரியராக வருவதற்கு ஆராய்ச்சிகள் செய்து டாக்டரேட் பிஹெச்டி, அதிலே நாங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே ஆசிரியர் பேராசிரியர்கள் சொல்லுவதை கேட்டு படித்து அதே மாதிரி எக்ஸாம் எழுதின காலம் போக, நாங்களாக ஒன்றை புதிதாக கண்டுபிடித்து நாங்கள் கண்டுபிடித்தது சரி என்று அனைவரும் அறிய நிரூபிக்க வேண்டும். எங்களினுடைய பேராசிரியர்கள் கூடியிருந்து, ஆம், அவர் கண்டுபிடித்ததை அவர் தெளிவாக நிரூபித்திருக்கிறார், அவர் கண்டுபிடித்த விடயம் சரியானதே, அவர் கண்டுபிடித்த விடயம் இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் பயனுள்ள ஒன்றுதான், இது இதற்கு முன்னர் வேறவராலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விடயம் என்று அவர்களால் கையெழுத்திட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டின் கிரேட் எக்ஸாம்ஸில் அந்த நிலை வரைக்கும் போவோம். அப்போ இப்படி ஒவ்வொரு கிரேட்ஸும் ஏறின பிறகு நாங்கள் பாடியது சரியென்று எங்களாலேயே உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் அடைந்த பிறகு, பாடல்களை இசையமைப்பது, பாடல்களை வரிகளை ஒரு யாப்பிலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுவது, இப்படியான விடயங்களில் அதற்கு பிறகு பயிற்சிகளை நாங்கள் எது அதி உயர்ந்த கிரேட்ஸில் பெற்றுக்கொண்டே செல்வோம். அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டின் கிரேட்ஸில் இப்படி முடிவில்லாமல் ஒரு மியூசிக்கில் பிஹெச்டி ஆராய்ச்சியை செய்பவர் எந்த நிலையை அடைவாரோ அது வரைக்கும் இந்த கிரேட்ஸ் எங்களை கூட்டி செல்லும். ஆனால் அவ்வளவு கிரேட்ஸும் எடுத்து முடிக்கணும்னு இல்லை, மொத்தமாக 20 கிரேட்ஸ் இருக்குது இப்படி பார்க்குற போது. ஆனால் நாங்களே பாடுவதை கேட்பதை நாங்களே சரியாக பாடுகிறோம் என்று எங்களாலேயே உறுதிப்படுத்த முடிகின்ற ஒரு நிலைக்கு, அதாவது ஆசிரியர் சொல்லித்தராமலே கேட்கும் பாடலை நாமே பாடக்கூடிய வல்லமையை திறமையை அடையும் நிலைக்கு நாங்கள் 8 கிரேட்ஸை எடுத்து முடித்தால் அதை அடைந்து விடுவோம். ஆனால் இந்த இதுவரைக்கும் இருக்கின்ற கிரேட் எக்ஸாம்ஸில் டீச்சர்ஸ் கிரேடை செய்தவர்கள் கூட இப்படி தாங்கள் கேட்குற அத்தனை பாடல்களையும் உடனே தங்களால் பாட முடிகின்ற ஒரு நிலையை அவர்கள் அந்த கிரேட் எக்ஸாம்ஸ் மூலமாக அடைவதில்லை. ஆகவே நாங்கள் நிறைய பயிற்சிகளை, ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமான பயிற்சிகளை செய்வதன் மூலம் இசையிலே அடைந்து கொள்ளுவோம். அடுத்தடுத்த வகுப்புகளிலே அதற்கான முயற்சிகளை இன்னும் அதிகமாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் டாக்டர் தர்ஷனன்.